முட்டாள்தனமான கொள்கை வகுப்புகளால் தோல்வி கண்ட அரசாங்கங்கள். சீனா இலங்கையின் நட்பு நாடு இல்லை. சாணக்கியன். முல்லைத்தீவு உடையார்கட்டில் மனித எச்சங்கள் மீட்பு. வவுனியாவில் இரவு வேளை வேகமாக வந்த மோட்டார் சைக்கிளால் நேர்ந்த அசம்பாவிதம். இலங்கையின் நடவடிக்கை தொடர்பில் உலக வங்கி வெளியிட்ட தகவல். நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வு. ஜாலில் வீடுகளுக்குள் நுழைந்து திருட முயற்சித்த 5 இளைஞர்கள் கிராம மக்களால் மடக்கி பிடிப்பு. தமக்கு சர்வதேசத்தின் நீதி கோரி காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் போராட்டம். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு காவல்துறை பிரிவுக்குட்பட்ட உடையார்கட்டு குறவில் கிராமத்தில் தனியார் காணியொன்றில் இன காணப்பட்ட மனித எச்சங்கள் நேற்று மீட்கப்பட்டுள்ளன. குறவில் கிராமத்தில் தனியார் ஒருவர் காணியை பயன்படுத்தும் போது கடந்த 20 11 மாதம் 2022 அன்று மனித எச்சங்கள் இன காணப்பட்டுள்ளன. இதுகுறித்து புதுக்குடியிருப்பு காவல் நிலையத்தினால் நீதிமன்றில் பதிவு செய்யப்பட்ட முறைப்பாடுக்கமைய இன்று தோன்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி வி சரவணராஜா முன்னிலையில் சட்ட வைத்திய அதிகாரி ரோஹான் தடகவியல் காவல்துறையினர் ஆகியோரால் தோண்டப்பட்டுள்ளது. இதன்போது 3 வகையான மனித எச்சங்களின் மாதிரிகள் மீட்கப்பட்டுள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். மனித எச்சங்களுடன் துப்பாக்கி இறப்புகள் மற்றும் உடைகள் என்பன காணப்பட்டுள்ளன. விடுதலை புலிகளின் சயனர் இலக்கத்தகுதி என்பனவும் குறித்த பகுதியில் இருந்து மீட்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட மனித எச்சங்களை மரபணு பரிசோதனை பின்னர் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சட்ட வைத்திய அதிகாரியிடம் நீதிபதி பணித்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து புதுக்குடியிருப்பு பிரதேசத்திற்கு திருட வந்த இளைஞர்களை மடக்கு பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த சம்பவம் ஒன்று புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. புதுக்குடியிருப்பு 8 வட்டார பகுதியில் நேற்று காலை வீடு உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட 5 இளைஞர்களை வீட்டு உரிமையாளர்கள் கண்டு சத்தமிட்ட வேளை திருட முற்பட்ட 5 இளைஞர்களும் வீட்டிலிருந்து தப்பி ஓடியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் தேடுதல் நடத்திய போது 3 திருடர்கள் மந்துவில் பகுதியில் வைத்து இளைஞர்களால் மடக்கு பிடித்து போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். ஏனைய 2 திருடர்களும் பின்னர் பிரதேச இளைஞர்களால் பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து கத்தி கோடாளி போன்ற கூறிய ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் யாழ்ப்பாணம் சங்கானி இரணைப்பாளி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு உடந்தையாக செயற்பட்டுள்ளமையும் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட திருடர்களை வீதியில் இழுத்து வைத்து நையப்புடைப்பு செய்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நீதிமன்றம் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். சர்வதேசத்தின் நீதி கோரி வவுனியா மாவட்ட வெளிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக நேற்று காலை 10:30 மணியளவில் கவனயீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றுள்ளது. கொலையாளி ஜனாதிபதியாயுள்ள நாட்டில் நமக்கு எப்படி நீதி கிடைக்கும்? குடும்பங்களாக சரணடையும் போது அவர்களுடன் சேர்ந்து சரணடைந்த 29க்கும் மேற்பட்ட குழந்தைகள் எங்கே? யுத்த காலத்தில் மரணித்த இராணுவ உடல்களை பொருட்படுத்த மறுத்த சிங்கள அரசு அவர்களை காணாமல் ஆக்கப்பட்டோர் என அவர்களின் குடும்பத்தையும் ஏமாற்றுகின்றது போன்ற பல்வேறு வசனங்களை தாங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் உறவினர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகளால் நேற்று கிளிநொச்சியில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் நேற்று காலை 10:30 மணியளவில் கிளிநொச்சி மாவட்ட வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க அலுவலகம் முன்பாக இடம்பெற்றுள்ளது. இதன்போது சர்வதேசத்திடம் நீதி கோரி மக்கள் கவனயீர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். முட்டாள்தனமான கொள்கை வகுப்புகளால் அனைத்து அரசாங்கங்களும் தோல்வியை சந்தித்ததாக இராஜாங்க அமைச்சர் எஸ் வி ஆலேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுமக்களின் நலன்களை கருத்தில் கொள்ளாமல் செயற்படும் அனைத்து அரசு தலைவர்களும் இறுதியில் வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்பதை கடந்த அரசாங்கங்கள் நன்கு கேட்டுக்கொண்டதாக அவர் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது தெரிவித்தார். என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரிவினர்கள் சில பிழையான கொள்கை வகுப்புகளை கொடுத்தபடினால் பாதிக்கப்பட்டது அரசாங்கமும் முன்னாள் ஜனாதிபதி, அதிலே சம்பந்தப்பட்ட ஒரு சிலர் கூட இன்று எதிர்கட்சியில் இருந்து கொண்டு ஜனாதிபதி பேசுகிறார்கள். இவ்வாறான ஒரு சில அடிமட்ட முட்டாள்கள்
வந்தால் தான் இந்த நாடு நாசமாய் கொண்டிருக்கின்றது. என்னதான் எந்த அரசாங்கங்கள் மாறி மாறி வந்தால் எத்தனை கொள்கைகளை வகுத்தாலும் அதை களரீதியாக நடைமுறைப்படுத்துகின்ற அரசு அதிகாரிகள் சரியான சமூக பொறுப்புணர்வோடு செயற்படாவிட்டால் நிச்சயமாக எந்த அரசாங்கத்தின் நலநோம்புகை திட்டங்களும் சிறந்த கொள்கைகளும் மக்களை சென்றடையும். பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்து பலவீனமாக இருந்த நாட்டின் எரிபொருள் கையிருப்பு தற்போது நிலையான நிலையை எட்டியுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூடு தாபனம் தெரிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதத்தின் பின்னர் எரிபொருள் இருப்பு வலுவான நிலையை அடைந்துள்ளதாகவும் நாட்டின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான எரிபொருள் இருப்பு இருப்பதாகவும் கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தரவுகளின்படி இன்றைய நிலவரப்படி 83,236 மெட்ரிக் டன் ஆட்டோ டீசல், 9,955 மெட்ரிக் டன் சூப்பர் டீசல், 20,640 மெட்ரிக் டன் ஆக்டோன் 92 பெட்ரோல் மற்றும் 18,354 மெட்ரிக் டன் ஆக்டோன் பெட்ரோல், 95 பெட்ரோல்கள் என்பன கையிருப்பில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 10,022 மெட்ரிக் டன் ஜெட் எரிபொருள் நாட்டின் கையிருப்பில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல ஜெட் எரிபொருள் கப்பல்களுக்கான பதிவுகள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. நெருக்கடியான காலப்பகுதியில் நாட்டில் கொள்வனவு செய்யப்பட்ட எரிபொருளின் முழு அளவை விநியோகிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. இதனால் வலுவான எரிபொருள் இருப்புகளை பராமரிக்கும் செயல்முறை தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைமுறை இந்நிலையில் ஹியூஆர் முறைமை நடைமுறைப்படுத்தப்பட்டதன் பின்னர் சில கட்டுப்பாடுகளை பின்பற்றி எரிபொருள் விநியோகிக்கப்பட்டமையால் எரிபொருள் விநியோக விலையமைப்பு முறையான முகாமைத்துவத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மேலும் தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட எரிபொருள் கொள்வனவுகளை தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை எனவும் எதிர்காலத்தில் கொள்வனவுகள் குறிப்பிட்ட காலகட்ட நடவடிக்கைகளின் ஊடாக மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. எரிபொருள் நெருக்கடியுடன் அறிமுகப்படுத்தப்பட்ட ஹியூஆர் முறைமை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகரன் அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். சீனா இலங்கையின் உண்மையான நட்பு நாடு இல்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இதன்போது அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர் சீனா ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தையும் கொழும்பு துறைமுக நகரத்தையும் தனதாக்கியுள்ளது. இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த சீனா இந்த அபிவிருத்தி முதலீடுகளை மேற்கொண்டுள்ளது. சீனாவின் முதலீடுகளால் இலங்கைக்கு எவ்வித நலனும் கிடைக்கப்பெறவில்லை. சீனா இலங்கையை நெருங்கிய நண்பன் என்று குறிப்பிடுகிறார்கள். அவ்வாறாயின் கடன் மறுசீரமைப்பு விவகாரத்தில் இலங்கைக்கு சீனா ஆதரவாக செயற்பட வேண்டும். இலங்கைக்கு எதிராக ஜெனீவாவில் மனித உரிமை பேரவையில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கும் போது சீனா இலங்கைக்கு ஆதரவாக செயற்படுகிறது. இதனை பொதுஜன பெருமளவின் உறுப்பினர்கள் சீனா இலங்கைக்கு சார்பாக செயற்படுகிறது என குறிப்பிடுகிறார்கள். இதனை பைத்தியகார்த்தனமாக பேச்சு என்று குறிப்பிட வேண்டும். சீனாவில் ஜனநாயகம், மனித உரிமைகள் இல்லை, மத சுதந்திரம் இல்லை, இவ்வாறான சூழலியா இலங்கையிலும் ஏற்படுத்த முயற்சிக்கின்றீர்கள்? சீனா இலங்கையின் உண்மையான நட்பு நாடு இல்லை. மஹிந்த ராஜபக்சவினதும் அவரது குடும்பத்தினரும் நண்பராகவே சீனா உள்ளது என குறிப்பிட்டார். இலங்கையின் பொருளாதார நிலைமை தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள குறுகிய கால நடவடிக்கைகள் திருப்தி அளிப்பதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. நாட்டை தற்போதைய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்பதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள புதிய நிதி மற்றும் ஏனைய சீர்திருத்தங்கள் தொடர்பில் உலக வங்கியின் பணிப்பாளர் சியோ காந்தா உள்ளிட்ட குழுவினர் பிரதமர் தினேஷ் குணரத்னவுடன் கலந்துரையாடினார். பிரதமர் அலுவலகத்தின் நேற்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பின் போது இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. தொடர்ச்சியான நடுத்தர மற்றும் நீண்டகால திட்டங்களின் அவசியத்தை வலியுறுத்தி கடன் மறுசீரமைப்பு திட்டம் மெல்ல முன்னேற்றம் காட்டுள்ளதாகவும் உலக வங்கியின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து எதிர்பார்க்கப்படும் கடன் தொகையான 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைக்கப்படும் என நம்புவதாகவும் அவர்கள் இதன்போது தெரிவித்தனர். பொருளாதார நிலைமையை முன்னேற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள குறுகிய கால நடவடிக்கைகள் குறித்து திருப்தி வெளியிட்ட உலக வங்கியின் பணிப்பாளர் இடைக்கால மற்றும் நீண்டகால முயற்சிகளின் அவசியத்தை வலியுறுத்தியதுடன் இலங்கைக்கு தொடர்ந்தும் உதவுவதாகவும் உறுதியளித்தார். பாலியா குருமென்காடு பகுதியில் பாதையினை கடக்க முயற்சித்த வயோதிபரை வேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் வயோதிபர் காயங்களுக்குள்ளாகியுள்ளார். இச்சம்பவம் நேற்றைய தினம் 8:30 இடம்பெற்றுள்ளது. இவ்விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருவது மோட்டார் சைக்கிளில் குருமென்காடு பகுதியிலிருந்து
காளிகோவில் வீதிக்கு மாறுபட்ட வயோதிகர் மீது வவுனியா நகரிலிருந்து மன்னார் வீதியூடாக சென்ற அதிக சிசியுடைய இரு மோட்டார் சைக்கிள்கள் குறித்த வயோதிகரின் மோட்டார் சைக்கிளில் மோதியுள்ளது. இந்த விபத்தில் வயோதிகர் காயங்களுக்குள்ளாகியிருந்தார். குறித்த இரு மோட்டார் சைக்கிளும் அதிக வேகத்துடன் பயணித்ததாகவும் அவர்களின் வேகம் இவ்விபத்துக்கு காரணம் என தெரிவித்து விபத்து இடம்பெற்ற இடத்தில் ஒன்று கூடிய பொதுமக்களினால் பதட்ட நிலைமை காணப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வருகை தந்த வவுனியா போக்குவரத்து போலீசார் இரு மோட்டார் சைக்கிளையும் வவுனியா போலீஸ் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றதுடன் மேலதிக விசாரணைகளும் முன்னெடுத்து வருகின்றனர்.